Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. Karthikeyan. எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்த அளவுக்கு, ஜெயலலிதா திமுகவை எதிர்த்த அளவுக்கு தீவிரமாக திரு இபிஎஸ் திமுகவை எதிர்க்காத ஒரு சூழலில் அந்த இடத்தை நிரப்புவதற்காக பாஜக தேவை இருக்குது தமிழ்நாட்டில், அதிமுகவுக்கான தேவை இல்லை. இல்லை, அது சரி. நீ இந்த கடந்த 3 ஆண்டுகளில் அதிமுகவுடைய எதிர்கட்சியாக அவங்களுடைய செயல்பாடில் குறைபாடுகள் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து சரியாக அதை வந்து இன்னும் வந்து வலுவாக அதை முன்னெடுக்கலைன்றதுல மாற்றுக்கருத்து. நாங்கள் தான் சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுறோம்னு திரு அண்ணாமலை. அது வந்து நீங்கள் ஊடக வெளிச்சத்தையோ இல்லைன்னா வந்து சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு நான் தான் பிரதான எதிர்கட்சின்னு அவர் இப்போ சொல்லலையே. 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளேயே சொல்லிட்டாரு. அப்போ வந்து அப்போவே ஆகிட்டாங்களா வந்து எதிர்கட்சி அவங்க? கலா யதார்த்தன்றது என்ன? சும்மா நீங்கள் ஊடக வெளிச்சத்தில் 4 உங்களுக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறனால அதிகாரம் கிடைக்கிறதுனால நாங்கள் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அறைகோவில் எடுக்கிறதெல்லாம் வந்து மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அவர்களோட செயல்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான செயல்பாட்டில் வந்து சுணக்கங்கள் இருக்குது, குறைபாடு இருக்குது. ஆனால் இப்போ காலத்தில் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு அதிமுக தேர்தல் காலத்தில் இருப்பதற்கும் இன்று இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சனம் வந்து வலிமையாக இருக்குது. அதே போல் வந்து அவர் திமுக மீதான விமர்சனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்வைக்கிறார். அப்போ கூர்மைப்படுத்தியிருக்காங்க போது அப்போ நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் அது வலுவாக வந்து எடுபடுது. அப்போ போட்டின்றது வந்து அதிமுக திமுகன்றதை மீண்டும் அங்கே உறுதி செஞ்சுட்டே இருக்குது. இதை வந்து உங்களால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா இதற்கு தீர்வு அவர் என்ன சொல்கிறாரு? கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு இருக்குது, அது என்ன காரணத்துலேயும் பலமாக இருக்காங்க, அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதிமுக சிதஞ்சு போயிடும். அவர் வந்து அவருடைய திட்டத்தை தான் வெளியில் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவை அழிக்கணும், எதிர்கட்சி இடத்துல வந்து அமரணும், இந்த 2 கட்சிகளையும் மீறி வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும்ன்ற அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதற்கு வந்து அவருக்கு யார் சரியான இடம்? அப்படி அந்த அதிமுகவை அழிக்கணும்னா சரியான நபர் யாராக இருப்பாங்க? அவர்களுக்காக அவர்களுடைய பிரதமர் வேட்பாளரை வந்து பிரதமர் ஆக்கணுன்றவருக்காக தங்கத்தேரில் இருக்கிறவர்கிட்ட அதிமுக போறதை தான் அவர் விரும்புவார். அதைத்தான் அவர் முன்னிறுத்துறாரு. ஓபிஎஸ் கட்சி போகணுன்றாரு. இவங்க வந்து ஓபிஎஸ் வந்து இவர்கள் பிரதமரை விமர்சிக்கிறாங்களோ இல்லையோ, சரி, அதிமுகவோட நல்லா பாதுகாக்கணுன்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் வந்து உறுதியா இருக்காங்க. அவர் பிஜேபி மீது அவர்களுக்கு பயம் இருக்கலாம், இல்ல பல்வேறு காரணங்களுக்கு அதிமுக வந்து ஒற்றுமையோட இருக்கணும்ன்ற அவங்க உறுதியா இருக்காங்க. ஒற்றுமைன்றது நீங்க அதை வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு. அது வந்து அதுல டிடிவி வருவாரான்னு தெரியாது. ஏன் டிடிவி சொன்னாரு தானே, அதிமுகவோட கூட்டணி வைப்பது வந்து தற்கொலைக்கு சமானம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனா கூட்டணியில் இருந்ததை முறிச்சிட்டு வந்துட்டு அதுல உறுதியா இருக்காங்களோ இல்லையோ, தனியா தான் இருக்காரு இப்போ. அப்ப இதுல வந்து உங்களுக்கு அந்த ஒரு வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா கதவு ஜன்னல் திறந்த ஜன்னல் இப்ப மூடணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல நாங்க தான் எதிர்கட்சின்னு பேசுவதோ இல்ல அழிஞ்சிரும்னு ஆறுடும் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அதோட விரக்தியை வந்து நீங்க வெளிப்படுத்துறதா பாத்துக்கோ. திரு மணிகண்டன், இந்த இருதுருவ அரசியல், அதிமுக திமுகங்கிற இருதுருவ அரசியலை இன்னும் இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு திரு அண்ணாமலையுடைய பேச்சு உதவி செஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமாங்க. 57 ஆண்டுகால திராவிட ஆட்சியில ஊழல் அண்ணாமலை பேசுறாரு. 30 ஆண்டுகாலம் நாட்டை அதிமுக ஆண்டு இருக்கிறது. ஆனா அன்புமணி அவர் பேசுறாரு, அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டுக்கிட்டு பக்கத்துல ஓபிஎஸ் தலைவர் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தை பேசுறாங்க. அவ என்ன பொருத்தமாருங்க? அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக 8000 கோடி வாங்கிய பாரதிய ஜனதா கட்சியும் 590 கோடி வாங்கிய திமுகவும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. அப்போ ஊழல் ஒழிப்பேன் என்று யாருக்கா பேசுறாங்க? அண்ணாமலையின் பேச்சு என்பது புதிதாக வந்து மக்கள் நம்புவாருன்னு பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா அதிமுக அதை பொருட்படுத்தாது. ஏன்னா எதை பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தகுதியே இல்லை என்பதை நிர்வகிச்சே வர்றாரு. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தகுதி இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அண்ணாமலை வேறு சில விமர்சனங்கள் வைங்க, அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க, தனிப்பட்ட அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி 1000 பேர் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாதுங்க. ஏன்னா கடந்த காலத்துல சிபிராதாகிருஷ்ணன் மேலையில மேலையில வாழையமா வச்சுட்டே சொன்னாரு, வேலுமணிய கூட வச்சாதான் ஜெயிக்க முடியும் சொன்னாங்க. அதனால அண்ணாமலை அவரிடம் பாடம் கற்க வேண்டும். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.